துவக்கமாக தேசிய Then came COVID. புது துணைநிலை ஆளுநர் அவர்களின் இந்த ஓராண்டு சாதனை பயணங்கள் செயல்பாடுகள் குறித்த இப்பொழுது மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி தமது பாராட்டினை தெரிவிக்கிறார். விழாவில் பங்கேற்று நூலின் முதல் பிரதியினை பெற்று சிறப்பித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது விழா மேடையில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களை சிறப்பிக்கிறார். தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை விழாவிற்கான வாழ்த்துரை வழங்க பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களை சிறப்பு செய்யும் நிகழ்வு பின்னர் நடைபெறும், ஒரு சில நிமிடங்களுக்கு பின்னர் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வாழ்த்துரை வழங்க முதலமைச்சர் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்த்துறை வழங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புதுச்சேரியுடைய துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவு பெறுகின்றது. இந்த ஓராண்டில் அவர்களுடைய புதுச்சேரி மாநிலத்திற்காக ஆற்றிய பணிகளை பாராட்டுகின்ற விதத்தில் இந்த விழா இங்கே எடுக்கப்பட்டிருக்கின்றது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாகும். தெலுங்கானா மாநிலத்தின் ஆளுநராக பொறுப்பேற்று கூடுதலாக நம்முடைய புதுச்சேரியுடைய துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்று இந்த இரண்டு பொறுப்பினை சிறப்பாக பணியாற்றியதை நம்மால் காண முடிகின்றது என்று எண்ணும் பொழுது நிச்சயமாக அவர் நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது. காலையில் புதுச்சேரினா மாலையில் தெலுங்கானா, மாலையில் தெலுங்கானா, மறுநாள் காலையில் டெல்லி, இது எப்படி சாத்தியப்படுவோம் நீங்கள் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். கொஞ்சம் வெயிப்பாகவே இருக்கும். இங்கே அங்கே டெல்லி இது மாதிரி பறந்து தங்களுடைய பணியை அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு எண்ணும் பொழுது நிச்சயமாக அதுக்கு ஒரு மன தைரியமும் வேணும். அந்த தைரியம் போக முடியாது, அது மாதிரி போக முடியாது. எங்கடா போகிறது அப்படின்னு கொஞ்சம் மோசம் பண்ணாலே போக முடியாது, சோர்ந்துடுவோம். அந்த சோர்வு என்பது இல்லாமல் அவள் தங்களுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தினையும் பாராட்டுதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய புதுச்சேரிய துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்று இந்த ஓராண்டில் என்ன செய்தாங்க, எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏன்னா நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் பொழுது ஒரு நல்ல துணைநிலை ஆளுநர்கள் நமக்கு கிடைச்சிருக்காங்க அப்படின்றது தான் என்னுடைய மகிழ்ச்சி. என்னுடைய அரசுக்கு
மிகுந்த மகிழ்ச்சி. நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தினுடைய வளர்ச்சியில் அவர்களுக்கு எவ்வளவு அக்கறை இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா அண்டை மாநிலம் பக்கத்தில் இருக்கும், நம்முடைய புதுச்சேரி மாநிலமும் நல்லா வரணும், செழுமையாக இருக்கணும், வளர்ச்சியாக இருக்கணும், மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அதை என்கிட்ட முதல்ல வெளிப்படுத்தினாங்க. நான் சந்தித்து பொறுப்பேற்றவர்களுடன் சந்தித்த பொழுது என்கிட்ட அதை வெளிப்படுத்தினாங்க. அது வெளிப்படுத்தியது மட்டுமல்ல, அவர்கள் எண்ணியவாறு அதை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று வரை. இல்லைன்னு சொன்னால் அரசுக்கு எவ்வளோ சங்கடம் இருக்கும், எனக்கு நிறைய சங்கடம் ஏற்படும், அந்த நிலை இல்லை. நம்முடைய மக்களுக்காக நம்ம செய்யணும், மக்களுக்காக நீங்கள் சொல்கிறீங்க அதை நிச்சயமாக ஒத்துக்கிற செய்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம். அதனால தான் இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்து நாங்கள் எண்ணிய அத்தனை நலத்திட்டங்களையும் முழுமையாக செய்து கொண்டிருக்கின்றோம், அதை யாரும் மறுக்க முடியாது. தீபாவளி பண்டிகை இருந்தாலும் சரி, இப்போ பொங்கல் பண்டிகை வந்து அப்படி இருந்தாலும் சரி, வெள்ளப்பெருக்கு சரியான மழை அடமழை அந்த நிலையிலும் சரி, கொரோனா தொற்று பெரிய பாதிப்பு அந்த நிலையிலும் சரி, மக்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை தாராளமாக எந்த சிரமமும் இல்லாமல் இந்த அரசு செய்து கொடுக்க முடிந்தது அப்படின்னு சொன்னால் அது காரணம் நம்முடைய மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களும், அதை யாரும் மறுக்க முடியாது. மக்களுக்கு செய்கிறோம், செய்யணும். அதே மாதிரி கொரோனா தொற்று நோய் நமக்கு நிறைய சிரமம் இல்லை, அரசுக்கு நிறைய சிரமம் இல்லை, அதுக்கு ஒரு காரணம் முடியாது மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களும் சொல்லலாம். ஏன்னா அவங்களும் ஒரு மருத்துவர், நமக்கு எந்த சிரமம் வைக்கல, வாரம் ஒரு முறை அதிகாரி அழைத்து பேச வேண்டியது, பல இடங்களுக்கு செல்ல வேண்டியது, பல மக்களை சந்திக்க வேண்டியது, அவர்களுக்கு அறிவுரை கூற வேண்டியது, தடுப்பூசி கட்டாயம் போட்டுக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துவது, சண்டை போடுறது, அந்த மக்களிடம் போய் சண்டை போடுறது, நீ கட்டாயம் தடுப்பூசி போட்டு ஆகணும் இல்லைன்னா பாதிப்பு உங்களுக்கு தான், உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு சார்ந்தவர்களுக்கும் அந்த பாதிப்பு ஏற்படும், அந்த பகுதியை விலக்கி சொல்வது, முகக்கவசம் அணிவதை கட்டாயப்படுத்துவது, இதெல்லாம் அவங்க தன்னுடைய ஒரு பெரிய கடமையாக எடுத்து, அதாவது மருத்துவர் என்ற நிலை ஒரு பக்கம், மாநில துணைநிலை ஆளுநர் என்ற பொறுப்பு ஒரு பக்கம், இந்த இரண்டும் சேர்த்து அவர்களுக்கு அந்த தொற்றுநோய் புதுச்சேரி பரவாமல் இருக்க வேண்டும் என்ற இனத்தை ஆற்றிய பணி என்பது உண்மையை பாராட்டக்கூடியது. அதனால தான் குறைவு பாதிப்பு என்பது மிக குறைவு குறைந்து கொண்டே வந்திருக்குது. பெரிய பாதிப்பு நமக்கு தெரியாத ஒரு நிலை, அதுக்கு கட்டாய தடுப்பூசி அதை வலியுறுத்தி அடிக்கடி பேசியது நம்முடைய மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்கள். அப்படி அதாவது அவங்க ஒரு அரசு அதிகாரியாக இருந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தா வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் அவங்க சார்ந்து வந்த அரசியல் நிலை, இந்த அரசியலில் அவர்கள் இருந்த பொறுப்பு, அவங்க இருந்தது, இதெல்லாம் மக்களிடம் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி, நம்ம மக்கள் நமக்கு நிறைய பொறுப்பு, நமக்கு நல்ல பொறுப்பு கிடைச்சிருக்குது, அதை மக்களுக்கு சரியாக பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தினுடைய அடிப்படையில் அவருடைய பணி என்பது நம்முடைய புதுச்சேரிக்கு நிச்சயமாக என்னால் மறக்க முடியாத ஒன்று அப்படின்னு தான் சொல்லலாம். நான் அடிக்கடி நிறைய நான் பல ஆண்டுகளாக இந்த இருந்து வந்திருக்கேன் பொறுப்பில், அப்போ நான் ஒவ்வொரு ஆளுநரையும் எண்ணி பார்ப்பேன், ஒவ்வொரு ஆளுநரும் யார் யார் எப்படி இருந்தாங்க அப்படின்னு நினச்சி பார்ப்பேன். முதலமைச்சர் அமைச்சராக இருந்து அடுத்து முதலமைச்சராக பொறுப்பேற்று யார் யார்கிட்ட எப்படி இருந்தோ அவங்க எப்படி இருந்தாங்க, புதுச்சேரி மக்களுக்கு என்ன செய்கிறாங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு எண்ணி பார்க்கும்பொழுது நான் நினச்சி பார்ப்போம். அப்போ நம்முடைய மாண்புமிகு துணைநிலை ஆளுநர்களை நான் எப்பொழுதும் மறக்கவே முடியாது. ஏன்னா எல்லாவற்றையும் எளிதாக நமக்கு எளிதாக செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். கோப்பெல்லாம் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்திருக்காங்கன்னா அடுத்து மாலையிலே திருப்பி அந்த கோப்பு என்கிட்ட வந்துடும், ஒப்புதல் அளித்து வந்துடும். அதே மாதிரி வெளியே அவங்க தெலுங்கானா மாநிலத்தில் சென்றிருந்தாலும் சரி, அங்கே மறுநாள் காலையிலே இங்கே வந்துடும். அப்போது கோப்புகள்லாம் தங்கி இருந்தது ஆளுநர் மாளிகை அப்படின்ற ஒரு நிலை ஏற்படாத அளவிற்கு அவர்கள் அவனுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி ஒரு சிறந்த பணியை நம்முடைய புதுச்சேரி மாநிலத்துக்காக
துணைநிலை ஆளுநர் பொறுப்பேற்று செய்து கொண்டு வருவது என்பது பாராட்டுக்குரிய ஒன்று. அவங்க இங்கே மட்டும் இல்லை, அவங்க தெலுங்கானா மாநிலத்துக்கு பொறுப்பேற்றிருக்கின்ற அந்த பொறுப்பிலும் சரி, இப்போ சொல்லிருக்காங்க நாளை காலையில் அங்கே ஒரு பழங்குடியின மக்களுடைய அந்த பெரிய ஊர்வலம் இருக்குது, அங்கே போய் பார்க்கணும், போகணும், நான் நாளை காலையில் அங்கே போயிடுவேன் அப்படின்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்க அந்த மாநிலத்தின் மக்கள் மீது மிகுந்த அக்கறை இருப்பது நம்மால் எண்ணி பார்க்க முடிகின்றது. அவருடைய பணி ரொம்ப சிறந்த பணி. புதுச்சேரி மாநிலம் நான் சொன்ன மாதிரி பசுமையாக இருக்கணும்னு நினச்சாங்க, பார்த்தாங்க வரும்போதே சாலையெல்லாம் அப்படி இருக்கணும், பசுமையாக இருக்கணும், நல்லா செழிப்பாக இருக்கணும், இதுக்கு நம்ம ஏதாவது நம்ம செய்துட்டே இருக்கணும், அதுக்கு நம்ம திட்டங்கள் சரியாக கொண்டு வரணும் என்று கூட நம்முடைய நான் செய்தித்தாளில் பார்க்கும்போது சுற்றுலா நம்முடைய மாநில அமைச்சர்கள் அழைத்து பேசி சுற்றுலா மேம்படுத்துவது எப்படி புதுச்சேரியில் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத வலியுறுத்தியிருக்காங்க, சொல்லியிருக்க ஆலோசனை செய்திருக்காங்க. அப்போது அடுத்து இன்னொன்று சொன்னாங்க, மருத்துவத்துறையில் மருத்துவத்தில் சுகாதாரத்துறையில் மருத்துவத்தில் புதுச்சேரி சிறந்து விளங்கணும், நமக்கு புதுச்சேரியில் எந்த முழுமையான ஒரு மருத்துவ வசதி கிடைக்கணும். ஏன் நீங்கள் சென்னைக்கு சொல்கிறோம், சென்னையில் இருக்க மாதிரி நம்ம இந்த மருத்துவ வசதி இங்கே நம்ம கொடுக்க முடியாதா, கொடுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி சில முடிவுகளை எடுத்து செய்யணும் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன மாதிரி சில அதாவது ஒரு சிறப்பு மருத்துவம் கிடைக்கணும்னா சென்னைக்கு போகிறோம், அந்த நிலை இல்லாமல் இங்கேயே அந்த சிறப்பு மருத்துவம் கிடைக்கணுன்றதுல அவங்களுக்கு மிகுந்த அக்கறை இருந்து கொண்டிருக்கின்றது. அதுக்கு ஏற்றவாறு சில ஆலோசனைகள்லாம் சொல்லியிருக்காங்க, நிறைய சொல்லியிருக்காங்க, அதையும் இந்த அரசாங்கத்தை நம்ம கவனத்தில் எடுத்துக்கொண்டு அது மாதிரி அந்த மருத்துவத்துறையில் நம்முடைய மருத்துவமனைகளை எல்லாம் மேம்படுத்தி அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு வருகின்றது என்பது இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஏன் இதை சொல்கிறீங்களோ, அந்த ஒரு பொறுப்பு, அந்த எண்ணம், இங்கே வந்த புதுச்சேரிக்கு வந்தவுடன் சரி புதுச்சேரி கொஞ்சம் நம்ம ஆளுநர் மாளிகை தங்கி அலுவலர் தங்கி வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நிலை இல்லை. இங்கே வந்தாலும் ஆளுநர் மாளிகையில் அலுவலகத்துக்கு என்ன பணிகள் செய்யணும் செய்துட்டு அடுத்து மக்களை சந்தித்து அங்கே என்ன குறை இருக்குது பகுதியில், அந்த பகுதிகளில் என்ன குறை இருக்கின்றது அதை சென்று பார்த்து அதை நம்ம சரி செய்யணும், அதுக்கு ஒரு ஆலோசனை வழங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அது அது மாதிரி குறைகள் ஏதாவது தென்பட்டால் அது உடனடியாக அழைத்து பேசி அந்த குறையை சுட்டி காட்டி அதை சரி செய்யணும், எப்படி சரி செய்யணும் செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆலோசனையை அடிக்கடி வழங்கி வருவதை நான் பார்க்குறேன். அப்படி நம்முடைய புதுச்சேரி மீது மிகுந்த அக்கறை கொண்டு புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சியில் மிகுந்த அக்கறை கொண்டு நம்முடைய பணியை நம்முடைய மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் ஒவ்வொரு ஆண்டுகள் சிறப்பாக செய்து கொண்டு அந்த பணியை சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றார்கள். அவருடைய பணி மேலும் சிறக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு மன தைரியத்தோடு மேலும் மேலும் சிறந்த பணி அவருக்கு இருக்கிறது, சிறந்த பணி அவர்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவளை வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சகோதரர்களுக்கும் மற்றும் காவல்துறை சகோதரர்களுக்கும் மற்றும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக புகைப்பட கலைஞர்கள் உட்பட தொழில்நுட்ப கலைஞர்கள் உட்பட அனைவருக்கும் எனது இளம் கனிந்த வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கே தெரியல, ஒரு வருஷம் ஓடி போச்சுன்னா எனக்கே தெரியல, ஒரு வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல, அந்த அளவிற்கு விரைவாக சென்று விட்டதோ என்ற அளவிற்கு பணி இருந்தது என்று தான் நான் சொல்ல வேண்டும். இங்கே எனது அலுவலகத்தை சார்ந்தவர்கள் ஒரு குறும்படத்தை அவர்கள் தயாரித்திருக்கிறார்கள், நான் தான் இன்னைக்கே முதல் பார்த்தேன், எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அதனால அவர்கள் எனக்கு அதை பார்க்கும் பொழுது அவர்கள் எந்த அளவிற்கு ஈடுபாடோடு அதை தயாரித்திருக்கிறார்கள் என்று நான் எண்ணிக்கொண்டேன். அதற்கு அனைவருக்கும் நான் முதலில் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் சொல்வதோடு நான் நன்றி, ஏனென்றால் அனைவரின் ஒத்துழைப்பும் இல்லாமல் எந்த ஒரு பணியையும் முழுமையாக செய்ய முடியாது. அது மட்டுமல்ல, டீம் ஸ்பிரிட், இங்கே தலைமைச் செயலர் சொன்னதை போல இது வந்து ஒர்க் ஆனிவர்சரி தான், ஏனென்றால் செயல்முறையில் வரும் ஒரு ஓராண்டு நிறைவு தான். இங்கே மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களுக்கு நான் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அவர்கள் சொன்னதை போல நாட்டு மக்களுக்கு, அதுவும் நமது புதுமை மக்களுக்கு எது நல்லது செய்ய வேண்டுமோ அது உணர்வு பூர்வமாக மனதின் அளவில் தான் அது முடிவெடுக்கப்படுகிறது எல்லா கோப்புகளும். நான் நேற்றைய தினம் கூட ஒரு பேட்டியில்
ஒரு சகோதரர் கேட்கும் பொழுது என்னிடம் கேட்டார்கள், எல்லாமே ஒரு இணக்கமாக இருக்கிறது, அது மட்டும் இல்ல சில பேர் வந்து நீங்க தான் அதிகமா முடிவெடுக்கிறீங்க, ஆளுநர் மாளிகை பலம் பொருந்திய மாளிகையாக இருக்கிறது என்று எல்லாம் சொல்கிறார்களே என்று சொன்னார்கள். நான் சொன்ன உங்களுக்கு எல்லாம் வெளிப்படையாகவே தெரியும், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசின் அதிகாரம் என்ன என்பதும் எனக்கு தெரியும், ஆளுநர் மாளிகையின் அதிகாரம் என்பதும் எனக்கு தெரியும். அது மட்டுமில்ல, நான் வந்த உடனே ஆளுநர் மாளிகைன்னே சொல்லக்கூடாது, ஆளுநர் அலுவலகம் தான் சொல்லணும்னு சொன்னேன். ஏதாவது ஆளுநர் என்ன மாளிகையில உட்கார்ந்துருக்கு, ஆளுநரும் நான் முதல் முதலில் தெலுங்கானாவில் பதவியேற்ற உடனேயே அவங்க எல்லாரும் என்ன பார்த்து சொல்லும்போது ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஃபர்ஸ்ட் சிட்டிசன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் சொன்னாங்க, ஒன் அமங் தி காமன் சிட்டிசன், அதுல வேணா முதன்மை சிட்டிசனா என்னால இருக்க முடியுமே தவிர ஃபர்ஸ்ட் சிட்டிசன் என்னை வேறுபடுத்தாதீர்கள் என்று சொன்னேன். அது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மனதளவில் உணர்வு பூர்வமாக புதுவை மக்களுக்கு எது நல்லதோ அதற்கான வழிமுறையில் தான் எல்லா முடிவுகளும் எடுக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இங்க ஏற்கனவே மரியாதைக்குரிய முதலமைச்சர் சொன்னதை போல, தலைமைச் செயலர் அவர்கள் சொன்னதை போல, எதையுமே நான் தாமதப்படுத்த வேண்டும் என்று நினைப்பதில்லை. ஒரு நாள் தாமதமானா கூட அது மக்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல திட்டம் கிடைக்காமல் அது தாமதப்படுகிறது என்ற ஒரு எண்ணத்தோடு, ஒரு முழுமையான நல்ல இதயத்தோடு தான் சில விட்டு முடிவு செய்கிறேன். இன்னொன்று சொல்கிறேன், இதுல வந்து என்னோட ஆபீஸ் டோட்டல் டிரான்ஸ்பேரண்ட் ஆபீஸ், வெளிப்படை தன்மையோடு கூடிய ஒரு அலுவலகம், எந்தவித ஒளிவு மறைவும் இந்த அலுவலகத்தில் கிடையாது, எந்தவித சுயலாபமும் இந்த அலுவலகத்தில் கிடையாது என்பதை நான் வெளிப்படையாகவே இங்கே பதிவு செய்கிறேன். ஏனென்றால் என்னை பொறுத்த மட்டில் நான் வந்து 25-30 ஆண்டுகளுக்கு முன்னால் பொது வாழ்க்கைக்கு வருவதற்கு முன்னால் ஒரு மிகச்சிறந்த மருத்துவராக பணியாற்றிக் கொண்டிருந்தேன், 2 கிளினிக்குகள் வைத்திருந்த ஒரு மருத்துவக் கல்லூரியில் துணை பேராசிரியராக இருந்தேன், ஏறக்குறைய 7 மருத்துவமனைகளுக்கு கன்சல்டண்டா இருந்தேன். இப்ப எப்படி அரசியலில் அலைந்து கொண்டிருக்கிறேனோ அதே போல மருத்துவத்துறையில் காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சேன்னா 12 மணி வரைக்கும் எனக்கு வேலை இருக்கும். மருத்துவர்களுக்கு வேலை இருந்தா கையிலையும் வர வேண்டியது வரும், அது அதையெல்லாம் விட்டு விட்டுத்தான் நாம் அரசியலில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால என்னை பொறுத்த மட்டில் அரசியலில் தூய்மை என்பதை நான் அரசியலில் இருக்கும்போதும் கடைபிடித்து வருகிறேன், அதிகாரத்தில் இருக்கும்போதும் கடைபிடித்து வருகிறேன் என்பதை தெல்ல தெளிவாக இங்கே பதிவு செய்கிறேன். இங்கே நான் எல்லோருக்கும் நன்றி சொல்கிறேன், முதலமைச்சர் அவர்கள், அமைச்சர் பெருமக்கள், எதிர்கட்சி தலைவர், சபாநாயகர் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள், எனது அலுவலகத்தை சார்ந்த நிர்வாகிகள் அனைவருக்குமே, காவல்துறை சகோதரர்கள், பாதுகாப்பு சகோதரர்கள் அனைவருக்குமே நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கும் அதே நேரத்தில் எனது குடும்பத்திற்கும் நான் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் அவர்கள் மிக பிரபலமான மருத்துவர், எனது குழந்தைகள் 2 பேரும் மருத்துவர், எனது மருமகளும் மருத்துவர், ஆனா இங்கே ஒரு ராஜ்நிவாஸ் இருக்கு, அங்க ஒரு ராஜ்பவன் இருக்கு, இரண்டுமே நல்ல வசதியான இடங்கள், ஆனா அவங்க யாருமே இதுல வந்து தங்குறதில்லை, அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களோட மருத்துவமனைக்கு போறாங்க, காலையில மருத்துவர்களாக பணியாற்றுகிறார்கள், வீட்டுக்கு வருகிறார்கள். அதனால் என்னை சார்ந்து, நானும் அவங்களை சார்ந்து இல்லான, என்னையும் சார்ந்து அவர்கள் இல்லை. அது மட்டுமல்ல, அவங்க வேலையை அவங்க பார்த்து, அவங்க சம்பாதிக்கிற அவங்க பார்த்து, அதுதான் எங்க குடும்பம் நடக்குது, அதையும் நான் இங்கே மிக தெளிவாக தெளிவுபடுத்துகிறேன். ஏனென்றால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குடும்பத்தின் ஒரு ஆதரவு நமக்கு இருக்க வேண்டும், அதற்கு எனது கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் அவர்கள் மிக உறுதுணையாக இருக்கிறார்கள் என்பதை, அவங்க இங்கே பக்கத்துல இல்லைன்னா கூட அவங்க வீட்டுல இருந்து ஆஸ்பத்திரிக்கு போகும்போது கூட என்ன விதத்திலும் என்னை தொடர்பு கொண்டு எப்பொழுதுமே ஊக்கப்படுத்துபவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த நேரத்துல அதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, எனது தந்தை இங்கே உங்க அனைவருக்குமே தெரியும், நான் ஒரு 30-20 வருடங்களுக்கு முன்னால் அவர்களுக்கு நேர் எதிரான பாதையை தேர்ந்தெடுத்ததால் ஒரு வருஷம் என்று பேசவே இல்லை. அப்பாட்ட ரொம்ப அன்பா இருப்பேன், ஆனா என் அண்ணன் எல்லாருக்கும் தெரியும், சின்ன வயசுலயே நான் இன்றைய முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், இங்கே உள்ள பல பேரை நான் பார்த்து இருக்கிறேன், ஆனா அவங்க ஒரு வருடம் என்னை பேசவில்லை. ஆனால் எதையெல்லாம் நான் கிரகித்துக் கொண்டு ஒரு நல்ல தன்மையோடு அரசியலில் இருக்க வேண்டும் என்பதற்கு தூரத்தில் இருந்து அவர்கள் இப்பொழுது பார்ப்பதற்கும் அப்பக்கத்தில் இருந்து பார்ப்பதற்கும் அது ஒரு உறுதுணையாக இருந்தது. அதனால எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, நீ நல்லா தமிழ் பேசுறீங்களே, மருத்துவம் தானே படித்திருக்கிறீர்கள், கொஞ்சம் நன்றாக தமிழ் பேசுகிறீர்களே, தமிழ் கற்றதனால் தமிழ் பேசுகிறீர்களா என்று கேட்பார்கள். நான் சொன்னேன், தமிழ் கற்றதனால் நான் தமிழ் பேசவில்லை, தமிழ் என்னை பெற்றதனால் நான் தமிழ் பேசுகிறேன் என்று சொல்லுவேன். அந்த ஒரு தாக்கமும் இருந்திருக்கலாம்,
ஆனா கட்சி என்று வரும்பொழுது முற்றிலுமாக அவர்களிடம் நான் வேறுபட்டுதான் நின்ன. அதற்கும் அவர்களுக்கு எவ்வளவுதான் வலி இருந்தாலும் நான் அதில் வலிமை பெற்றேன் என்று தான் சொல்ல வேண்டும். ஆக எல்லாவற்றிலும் இன்றைய காலகட்டத்தில் ஒரு உணர்வு பூர்வமாக நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். இறைவன் எனக்கு எந்த வாய்ப்பை கொடுத்தாலும் அது மக்களுக்கான வாய்ப்பு என்று தான் நான் நினைத்துக் கொள்வேன். ஆக சோம்பேறித்தனம் என்பது எனது அதிகாரத்திலேயே கிடையாது, அது மட்டுமல்ல அகராதியிலேயே கிடையாது. அதிகாரம்னா வேற மாதிரி ஆயிடுப்பது, அகராதியிலேயே கிடையாது. அது மட்டுமல்ல ஏதாவது ஒன்று செய்தால் அது மக்களுக்கு நன்றாக இருக்கும். மருத்துவராக இருக்கும் பொழுதும் சரி, நான் மருத்துவராக இருக்கும் பொழுது ஸ்கேன் படித்த மிக சில டாக்டர்களில் நானும் ஒருவள். கனடா நாட்டில் போய் உயர் சிறப்பு மருத்துவம் படித்து வந்தேன். ஆனா என்னோட ஸ்கேன் சென்டர் பார்த்து 100 ரூபாய் ஸ்கேன் சென்டர்னு சொல்லுவாங்க. 100 ரூபாய்க்கு ஸ்கேன் பண்ண அப்ப எல்லாம் 1000 ரூபாய் வாங்கி கொண்டு இருக்கும் பொழுது அரசாங்க மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு 3 மணி நேரம் 100 ரூபாய்க்கு ஸ்கேன் பண்ணுவேன். 100 ரூபாய் எடுக்கணும், எனக்கு கரண்ட் அரசாங்கம் எனக்கு ஃப்ரீயா தரல, அந்த கரண்ட்டுக்காக 100 ரூபாய் வாங்குவேனே தவிர மற்றபடி அத மாதிரி சேவைதான் செய்வேன். அதனால்தான் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களை பார்க்கும் பொழுது அதுக்கு அவர்கள் எடுத்து கூறியது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் அரசாங்க மருத்துவமனைகள் சாமானிய மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய மருத்துவமனைகள். ஆக அந்த மருத்துவமனைகள் எல்லா வசதிகளும் இங்கே அண்ணன் முதலமைச்சர் அவர்கள் சொன்னதை போல வருங்காலத்துல இங்கே இருந்து பல வசதிகளுக்காக சிகிச்சைக்காக நாம் தமிழகமோ வேறு மாநிலமோ போகிறோம் என்றில்லாமல் வேறு மாநிலத்தில் உள்ளவர்கள் கூட புதுச்சேரியில் உள்ள அரசாங்க மருத்துவமனைகளை நோக்கி வர வேண்டும். அதுதான் எனது முதல் கனவாக இருக்கிறது. அதையும் நான் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறேன். அதற்கான பணியையும் முதலமைச்சர் ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனால்தான் நேற்றைய முன்தினம் நான் பத்திரிகையில் பார்த்தேன், முதல் மருத்துவ மாணவர்களை வரவேற்கும் பொழுது அதற்கான அடித்தளத்தை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் என்பதையும் நான் இங்கே ஒரு நன்றியோடு நான் நிறைவு கூறுகிறேன். அதே போலதான் இங்கே கரோனா காலத்தில் உண்மையில நான் ஆளுநர் நினைக்கவே இல்லை. 2 மணி 3 மணி அந்த நேரத்துல இருந்த சுகாதாரத்துறை செயலர், தலைமை செயலர், எனது அலுவலகத்தை சார்ந்த செயலாளர்கள் எல்லாரும் ஒரு 2வது அலையில உச்சகட்டத்துல தூங்கினமான்னு தெரியாது. 2 மணிக்கு ட்விட்டர் வரும், 2 மணிக்கு போன் வரும், 4 மணிக்கு வரும். எப்பத்தெல்லாம் அவங்களுக்கு மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டுமோ அந்த எல்லா உதவியும் செய்தோம். அது மட்டுமல்ல, இங்க முதலமைச்சரும் தலைமைச் செயலரும் அவர்களும் குறிப்பிட்டதை போல பெருமையாக என்னால் சொல்லிக் கொள்ள முடியும், விஞ்ஞான பூர்வமாக நாம் இந்த கரோனாவை அணுகினோம் என்பதுதான். முதலமைச்சர் அவர்கள் விநாயகர் சதுர்த்தியை நாம் அனுமதிக்கலாம், ஏனென்றால் மக்களின் உணர்வு பூர்வமானது. புதுவருட கொண்டாட்டங்களை நாம் அனுமதிக்கலாம், ஆக மக்களின் உணர்வு பூர்வமானது என்று கோப்புகள் அனுப்பும் பொழுது அதை விஞ்ஞான பூர்வமாக மற்ற மாநிலங்களில் எல்லாம் இல்ல டைட் லாக்டவுன் சொல்லும் பொழுது இல்ல, இதை வந்து மக்கள் நமது புதுவையில 85% மேல் தடுப்பூசி போட்டிருக்கிறார்கள், எல்லோரும் மாஸ்க் அணியும் பழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள், அதனால நாம் அவர்களுக்கு ஒரு தளர்வுகளோடு கூடிய உணர்வுகளோடு கூடிய ஒரு பாதுகாப்பை கொடுப்போம் என்று சொன்னதில் உண்மையிலேயே நான் பெருமைப்படுகிற. பெரிய பாதிப்பை புதுவை அடையவில்லை. அதே நேரத்தில் புதுவையில் எதையெல்லாம் சிறப்பாக நடக்க வேண்டுமோ அதையெல்லாம் நடந்தது, நடந்து கொண்டும் இருக்கிறது. இங்க இந்த புத்தகத்தை பார்த்த உடனே எல்லாரும் ஆங்கிலத்துல ஒருவேளை இருக்கலாம் அப்படின்னு, தமிழிசை ஆங்கிலத்துல புத்தகம் வெளியிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது தமிழிலும் தயாராகி கொண்டிருக்கிறது. நிர்வாக ரீதியாக செயலர்கள் எல்லாம் தயாரிக்கும் பொழுது அது ஆங்கிலத்தில் வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, நான் ஆளுங்கட்சியை சார்ந்த சகோதரர்கள் எந்த கருத்தை எடுத்து சொன்னாலும் அதையும் வாங்கிக் கொள்வேன். எதிர்கட்சியை தலைவர் சகோதரர்கள் என்ன கருத்தை சொன்னாலும் அதையும் வாங்கிக் கொள்வேன். அண்ணன் சிவா போன்றவர்கள் எல்லாம் அறிக்கை கொடுத்த முதல் நான் அதைதான் படிப்பேன். என்னடா என்ன இப்படி கொடுத்துருக்காங்க, என்ன சரி பண்ணலாம். அதே மாதிரி இங்க பாராளுமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார், அவரை நான் சொல்ல மறந்து விட்டேன். அவர்களுக்கும் எனது வணக்கம். அது அதை பார்த்துட்டு அதே மாதிரிதான் இப்ப ஹுனா ஹாட் அப்படின்னு வந்து நீங்க சொல்றதுக்கு முன்னாலே நான் மரியாதைக்குரிய நக்தி அவர்களுக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு இதை தமிழ் படுத்தணும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டு அவர் நான் செய்யறேன்னு சொல்லிட்டாரு. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்க அறிக்கை வந்தது, அதையும் நான் இங்க சொல்லிடுறேன். ஆனா எதையுமே சுட்டி காண்பித்தால் அதுல உண்மையிலேயே அது உடனே எனக்கு ஒரு அஃபண்ட் ஆக மாட்டேன். ஆகா இதுல எதோ இருக்குது, நாம அவர்களுக்கும் சொல்வதற்கு உரிமை இருக்கிறது, அதனால அதுல உள்ள நல்ல கருத்துக்களையும் எடுத்துக்கொள்ளும் என்ற ஒரு மனநிலையில் தான். ஏன்னா ஒட்டுமொத்த மனநிலை புதுவை மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒற்றை மனநிலை தான். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்னதான் சொன்ன மாதிரி இப்படிதான் வேலை செய்யணும்னு இல்லை, ஆளுநர்களும் துணைநிலை ஆளுநர்களும் எப்படி வேண்டுமானாலும் பணியாற்றுவதற்கான ஒரு வழிமுறை இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் எடுத்து உங்களோடு ஒருவளாக உங்கள் சகோதரியாக மறுபடியும் சொல்கிறேன் என்று கூட நேற்றைய ஒரு தினம் கேட்டாங்க. எனக்கு ஒரு உங்களுக்கு ஈகோலாம் கிடையாதான்னு கேட்டாங்க. எனக்கு ஈகோவே நிச்சயமா கிடையாது. என்னென்றால் எல்லோரோடும் இணைந்து பணியாற்ற வேண்டும்
என்ற ஒரு நிலையில்தான் புத்தகத்திற்கு என்ன பெயர் வைக்கலாம்னு எல்லாரும் கேட்டாங்க. நம்ம இதுவரைக்கும் கொரோனா பாசிட்டிவ் மட்டும்தான் பார்த்தோம், வேலையில பாசிட்டிவிட்டி முதல் காமிப்பதனால ஏர் ஆஃப் பாசிட்டிவிட்டின்னு பெயர் வைப்போம் அப்படின்னு சொன்னேன். ஏனென்றால் எல்லாமே நேர்முறை எண்ணங்களாக இருக்கும் பொழுது அது மிகச்சிறப்பான ஒரு நிலையாக இருக்கும். அதே மாதிரி வாரம் வாரம் நாங்கள் கரோனாவிற்காக அந்த கூட்டம் கூடும் பொழுது அது ஜிப்மர் டைரக்டர் இங்க வந்திருக்கிறார்கள், அவர்களை போன்றவர்கள் எல்லாம் மிக உறுதுணையாக இருந்தார்கள். அது மாதிரி பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் வந்திருக்கிறார்கள், குர்பீத் சிங் போன்றவர்கள் வந்திருக்கிறார்கள், இங்கே திரு மோகன் போன்றவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அலுவலகமும் நமக்கு கரோனா நேரத்துல உதவியா இருந்தது. நான் இப்ப துணைநிலை ஆளுநராக மட்டுமல்லாமல் ஆரோவில்லை மேம்படுத்துகின்ற கமிட்டியிலும் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் அவர்களின் அறிவிப்போடு இந்த தமிழகத்தின் ஆளுநர் தலைவராகவும் நான் அதில் உறுப்பினராகவும் இருக்கிறேன். அதுல மரியாதைக்குரிய சகோதரி ஜெயந்தி ரவி அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆக அவர்கள் எல்லாம் ஆரோவில்லை இன்னும் மேம்படுத்துவதற்கான உதவிகளை செய்ய வேண்டும் என்றும் இருக்கிறார்கள். ஆக எல்லோரும் இங்கே என்ன கேட்டால் எல்லோரும் பெயரையும் தனித்தனியாக சொல்லி அவர்களுக்கான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் எனக்கு ஆசை. அதே போல எல்லா கூட்டங்களுக்கும் வந்திருந்து சுகாதாரத்துறை அதிகாரிகள், மற்ற அதிகாரிகள், டிஜிபி ஏடிஜிபி போன்றவர்கள், தலைமைச் செயலர், எமது செயலர் அபிஜித் சௌத்ரி போன்றவர்கள், இவர்கள் எல்லோருமே மிகச் சிறப்பாக பணியாற்றி, அது மட்டுமல்ல கவர்னர் அலுவலகமும் மிகச் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறது என்பதையும் உங்களுக்கு அனைவருக்குமே தெரிவித்து, அதனால்தான் இதுல வந்து துணைநிலை ஆளுநரின் மாளிகை கவர்னர் மாளிகை என்று சொல்றதை விட இதுவும் கவர்னர் அலுவலகம் தான் என்று தான் சொல்ல வேண்டும் என்றும் அண்ணனிடம் ஏற்கனவே கோரிக்கை வைத்திருக்கிறேன். தமிழகத்தில் எப்படி தமிழ் விளையாடி கொண்டிருக்கிறதோ அதே போலதான் நமது புதுவையிலும் தமிழ் விளையாட வேண்டும். அதனால் எனது கனவு இன்னொன்று, பாரதிக்கு வானுயர சிலை வைக்க வேண்டும் என்று அது நமது சுற்றுலாத்துறையின் திட்டத்திலும் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதையும் மனமகிழ்ச்சியோடு நான் ஏற்றுக்கொள்கிற எல்லா விதத்திலும் எனது உயிர் பொருள் ஆவி எனக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டதோ அந்த வேலை, அது மட்டுமல்ல அண்ணன் சொன்னதை போல தெலுங்கானா மக்களும், நாங்க தமிழகத்துல என்ன அக்கானு கூப்பிடுவாங்க, புதுச்சேரியில என்ன அக்கான்னு கூப்பிடுவாங்க, தெலுங்கானாலே அக்கான் தான் கூப்பிடுறாங்க. ஆக தெலுங்கானா மக்களும் மிகுந்த பாசத்தோடு என்னோடு பழகி கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் அங்கேயும் இங்கேயும் எந்த விதத்திலும் குறைபாடு, அண்ணன் சொன்னதை போல யாருமே அங்க கவர்னர் இல்ல அதனால அந்த வேலை பெண்டிங் ஆச்சு, இங்க கவர்னர் இல்ல அதனால இந்த வேலை பெண்டிங் ஆச்சுன்னு ஒரு வருடத்துல ஒரு நாள் கூட பெயர் வாங்காமல் வைத்ததே இறைவன் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று நான் நினைக்கிறேன். சில நேரங்கள்லாம் அண்ணன் சொன்ன மாதிரி அங்க போயிடுவேன், போனதுக்கு அப்புறம் சில நீங்க வர வேண்டியிருக்கும். அதாவது பிளைட் நான் ஏவியேஷன் மினிஸ்டர்கிட்ட பேசும்போது சொன்னேன், புதுச்சேரி மக்களுக்காக விமானம் விடுங்கள், புதுச்சேரி மக்களுக்கு விமானம் விடும்போது நானும் அதுல கொஞ்சம் பயனடைய கொள்ளேன், சென்னைக்கு போய் போய் ஏறிக்கிட்டு இருக்கேன். அதனால ஏற்கனவே விமானம் விட்டீங்கன்னா நீங்க பெங்களூர் வழியா விட்டா கூட எங்களுக்கு கொஞ்சம் பலனுள்ளதாக இருக்கும் என்று. அதே போலதான் ஒவ்வொரு முறை மத்திய அமைச்சர்களிடமும் நேற்று கூட அண்ணன் சொன்னதை போல சுற்றுலாத்துறைக்கு நாங்கள் ஒரு திட்டம் போட்டு இருக்கிறோம். ஏனென்றால் இதையெல்லாம் ஏன் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை என்றால் அதிகாரத்திற்காக அல்ல, மத்திய அமைச்சர்களிடம் அதிகம் பேசும் பழக்கம் உள்ளவர்கள் ஏனென்றால் நாங்கள் எல்லாம் இணையாக பணியாற்றி கொண்டிருந்தவர்கள், மரியாதைக்குரிய பாரத பிரதமர், மரியாதைக்குரிய ஹோம் மினிஸ்டர் அவர்களெல்லாம் அதிகமாக பேசக்கூடிய வாய்ப்புள்ளவள் நான். அதனால் எப்பொழுதெல்லாம் முடியுமோ அதை புதுவையை பற்றி நாம் சொல்லி அதன் மூலம் நமக்கான திட்டங்களை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டும் என்றால் ஆளுநர் அலுவலகம் அதிகமாக இங்கே உள்ள திட்டங்களை அலசி ஆராய்ந்திருக்குமே தவிர மற்றபடி அதிகாரத்திற்கு இல்ல, அன்பிற்காக மட்டுமே என்பதையும் நான் இங்கே பதிவு செய்து, இது இறைவன் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பு. எவ்வளவு நாள் இங்கே துணைநிலை ஆளுநராக இருப்பேன் என்று சொல்ல முடியாது, ஆனால் இருக்கும் வரை இந்த புதுவைக்கு எனது சேவையும் அன்பும் தொடரும் என்றும் உங்கள் அனைவரும் ஒத்துழைப்போடுதான் என்னால் பணியாற்ற முடிகிறது என்பதையும் இங்கே சொல்லி எனது மீது அன்புள்ள அத்தனை பேருக்கும் எனது அன்பையும் மரியாதையையும் நான் பகிர்ந்து கொண்டு என்றுமே எனது பணி தொடரும் 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 அன்புடன் நேர்மையுடன் என்று கூறி உங்களிடம் பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.